पड़ोनी पड़ोनी क्या रो पड़ोनी उड़ा क्या रो पड़ोनी हाँ इन्हें नहीं दे इधर क्या रो पड़ा इधर वार पंगला आज तो तारोड़ हो रहे हाँ मंगला इधर वो जिन्ना मामे मंदिर की दे कहाँ से तुम उठा रहा है ना यार ना जट्टे में निकले इतना बड़ा है इधर अन्य कुर्ता रसने ची क्या रे तंकर माँ आपी कुड़ने इप्पवा का आपी कुड़िचा चला किन्हा बोल दिया ஊர்ல எந்த பேராவது என் பொண்ணை பார்த்து கிண்டல் பண்ணுறியா அடிச்சு கொண்டு போட்டு ஜெயிலுக்கு போடுவா ஆ ஒரு தமாஷுக்கு சொன்ன மாமா அட எனக்கு பா மன்னிச்சிருங்க மாமா ஆ ஏன் புள்ள சிரிக்கிறே வண்ணு இல்ல மாமே எதுனால பயந்துடுச்சுல சரிங்கறியே நான் வயலுக்கு போயிட்டு வரேன் போவா மாமா நீங்களும்மா வாய் உள்ள எடுத்து என்னை மக்கிட்டலையா दोसिया संगीत कुछ ये मुट्ठी वेले कुर्ते वांगेर की क्या? उंगली वेटी मटो, कम्मी वेले कुर्ते वांगेर की क्या? याला, मान तो मरे के माइकन वेटी ना बैठ माला, माट्टो माले वेटी बोल दूँगा। इंद नन्हे पे, हॉर्डर वेट कम बोले बैठ माले? हाँ मा, इंद वही चले ना नाले वेटी वेटी, यार क्यों मापले हो परा? समर बुला, ये वो मामे मार के तो गटी के पोरा, नी मो नाले बुड़ो गटी जिन्ने, सीरियस बारे, क्या बुलाई? नहीं क्या बिर्थ सही नहीं था, अन्ना ऊर लोग ला। पांचा पहन कोल जावा, कोली तो पुरा नहीं वा। नहीं क्या? या? ये पुरी रखेंगे ना क्या करें? ना यार का जो तुट्टे चकर बुला, ये लल्ला मौन क्या होता बुला? क्या मर गये? उन्हें तेरी माँ, पोरं तो बटले ये रखला पोन्नो, कारे ये रखला कुत्ते वाला को இது ரெண்டுமே இன்னொருத்துக்கு போனா தான் பிரவேசிக்க முடியுமா எல்லா வீட்லயே பொண்ணுங்க இருக்கு அவங்க வீட்ல எல்லாம் தாய் இல்லங்கற குறை இல்லாம உன்னை நான் வளர்த்துட்டே புள்ள போற இடத்துல நான் இல்லங்கற கவலை உனக்கு வந்திரப்படாது பாரு அதனால தான் புள்ள எது எப்படியோ அரபத்தியலாம் எனக்கு தெரியாது புள்ள பொண்ணுகளை பெத்தவனுங்க பாய் கட்டி வைத்த கட்டினா தான் அதுகளையும் ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க முடியும் புள்ள அண்ணாஜி அண்ணாஜி திருவாத அண்ணாஜி உங்களை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன் நீங்க இங்க இருக்கறதா சொன்னாங்க என்ன விஷயம் அண்ணாஜி ஒரு 10000 ரூபாய் வேணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணனும் நான் யாரார்ட்டயே கேட்டு பார்த்தேன் ஒருத்தரும் கொடுத்த பாடு இல்ல மானமே போராப்ல இருக்க அண்ணாஜி ஆமா இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கம் எத்தனை நாளா 30 வருஷமா குடிக்கேன் ஒரு சிகரெட் விலை என்ன 20 பைசா தான் ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் குடிப்பீங்க ரெண்டு பாக்கெட் குடிக்கேன் ஒரு நாளைக்கு 4 ரூபாய் ஒரு மாசத்துக்கு 120 ரூபாய் और वर्ष 1400 रूप 30 वर्ष 42000 रूप नाल பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலவே முதல்ல இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை விடுவே கல்யாணம் நடக்கும் रोम नल
இதை பண்டார ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல நான் ஒண்ணு எழுதுவேன் படிக்கிறியா உட்கார் படி தள்ளு காக்கா காக்கா பிடிக்கிறீங்களா காக்காவது குருவியாவது சி தள்ளு 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 படி ஏந்திரே அதனால சட்டப்படி ஆறு படிச்ச மனுஷனே சட்டத்தை மீறுதான் அஞ்சு அளவு படிச்ச மாட்டுக்கு என்ன தெரியும் அரை மணி நேரம் அவகாசம் தாரேன் அது கூட மாடு வீட்டுல இருக்குங்க வணக்கம் மாமு மாமு நல்லா இருக்கீங்களா என்ன வீட்டு பக்கமே காணோம் கொஞ்சம் வேலையும் வெட்டியுமா இருந்துட்டேன் மங்களம் நல்லா இருக்குல்ல ஆமா தம்பி மாணிக்கம் தங்கம் எல்லாம் நல்லா இருக்காங்க வீதியிலேயே விசாரிச்ச எப்படி வீட்டு பக்கம் வாங்க வரனே உங்க அம்மா இருந்தா அது உன்ன கேக்கு இப்ப நான் உன்னை கேட்க வேண்டி இருக்குது ஏம்பிள மாணிக்கத்தை உனக்கு பிடிச்சிருக்கல வாங்கப்பா இதெல்லாம் போய் சரி சரி நீ வெக்க போடுதேன்னு எனக்கு தெரியும் புள்ள என்னதான் முறமா பிள்ளையா இருந்தாலும் கேக்குற முறைக்கு காட்டுத்தானே ஆகணும் இத வாங்கி இழுத்து கொடு இந்த கட்டில என் பிள்ளதோ மனசால பின்னிக்கிட்ட நாம மனசார பின்னிக்க வேண்டாவா இருக்க பின்னிக்க வேண்டாவா என்னது கட்டில சொல்ல என்ன உள்ள தன்னால சிரிக்குதா சரி சரியே அந்த முனையில முடிச்சு போட கட்டில பின்ன யோக உன் கழுத்துல மாணிக்க மூணு முடிச்சு போடணும்னே அந்த மாரியாத்தால நான் வேண்டிக்கிறேன் புள்ள இன்னைக்கு நல்ல நாள் உங்க பெரிய மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் மாணிக்கத்துக்கு உனக்கு பரிசு போட சம்பளமாயிட்டு வந்துடும் புள்ள எக்கத்தை பாரு தங்காக்கால நான் பாக்கணும்னு சொல்லுங்கப்பா உடைய சீக்கிரம் பார்க்கத்தான போறேன் பிறந்த வீடு இதா இருந்தாலும் மாணப்பூர் வீடு அதானம்மா டபுள வாய்க்கு விஷயம் பாயாசம் பண்ணி வை நான் வந்துடுறேன் உங்க அக்கா மந்திரத்தை எனக்கு மகளா பெற்றதை விட உங்க வீட்டுக்கு மரபுகளாக தான் பெற்றிருக்கிறேன் யாரு இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கு இப்ப என்ன இல்லவே அப்படி சொல்லிட்டீரு மங்களத்துக்கு வயசாகிக்கிட்டே இருக்குது வர்ற வெள்ளிக்கிழமை பரிசம் கொள்ளவான்னு கூப்பிடுறியாளா சின்ன வயசுல பெத்தவங்களை பறிகொடுத்த எங்களை அனாதைங்கிற நினைப்பு தெரியாம வளர்த்துட்டீங்க அதுக்காக சம்மதிக்கணும் தான் ரொம்ப நன்றி தம்பி அப்ப உங்க அப்பாவை விட்டு போன சொத்தெல்லாம் காப்பாத்தி எங்ககிட்ட அப்படியே ஒப்படைச்சீங்க அதுக்காக நான் சம்மதிக்கணும் தான் அதெல்லாம் இப்ப எதுக்கு தம்பி தம்பி படிப்பு பத்தி நான் கவலைப்படாதப்போ மாமா தான் அதிக அக்கறை எடுத்தீங்க
அதுக்காக நான் சம்மதிக்கணும் தான். என்ன தம்பி, எங்க அம்மாவுக்கு தான் திக்குவாய்னா போன அக்காவுக்கும் திக்குவாய். அது மங்களத்தையும் விட்டு வைக்கல. மாணிக்கம் மங்களத்தை கட்டிக்கிட்டா நாளைக்கு பிறக்க போற குழந்தையும் திக்குவாய் இருந்துட்டா. இந்த காரணத்துக்காக நான் சம்மதிக்கலன்னு சொன்னா மாமா தப்பா நிக்க மாட்டீங்க. நீங்க குடும்பத்துக்கு பெரியவக, நீங்களே மாணிக்கத்துக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைங்க. அம்மன் கோயில் பக்கத்து வீட்டுல இருந்தா என்னமா ஆமை வீடு கூட அம்மன் கோயில் பக்கத்துல தானே இருக்கு. அங்க அக்கா கூட என்ன பார்க்கும் போதெல்லாம் எப்ப எங்க வீட்டுக்கு வர போறேன்னு கேட்பாங்க. அப்பா ஆமை வீட்டுல என்ன சொன்னாங்க? இந்த பாயாசத்தை கொண்டு போய் நாய்க்கு ஊத்து. அதுக்காவது நன்றி இருக்கு. மாணிக்கத்துக்கு வேற பொண்ண நான் பார்க்கணுமா? அழக இல்லையாமா? ஏன்பா நம்ம கிட்ட அவளுக்கு வசதி இல்லைங்கிறாங்களா? இல்லம்மா. ஏன்பா மாமாவளுக்கு நான் படிக்கலைங்கிறாங்களா? அதுவும் இல்ல உள்ள. வீட்டுக்கு தான் உள்ள காத்துக்கிட்டு மங்கள் உங்க அக்கா மக ஏனோ என்னத்தோடு தானே சேரணும்? இல்ல பணம் பணத்தோட தான் சேரணும். நீங்க கொடுத்த நாத்தாச்சிங்களே பொண்ணா வளைஞ்சிருக்க அண்ணாச்சி, பொண்ணா வளைஞ்சிருக்கு. இத முத்தலனுக்காக வச்சிருந்த நாத்துவ அவங்க திடீர்னு வேண்டாட்டாக நானும் ஆத்திரப்பட்டு அப்படியே விட்டு வச்சிருந்தா காஞ்சியில போயிருக்கும். அதுக்காக நான் ஒண்ணு அசந்துடலையே. நீங்களுக்காக உன் நிலத்துல கொண்டு வந்து நட்டேன். எவ்வளவு அமோகமா வளைஞ்சிருக்கு பாத்தியா? இதோட அருமை அவங்களுக்கு எங்க தெரிய போகுது? எவ்வளவு வந்தா செல்லமா வளர்த்துட்டேன். நானும் செல்லமா தான் வளர்த்துட்டேன். அவங்களையா? அல்ல பையனை. ரெண்டு பேரையுமே செல்லமா தான் வளர்த்துருக்காங்க. கும்பிட்டுக்கம்மா. குழந்தைய உள்ள போக சொல்லாங்களா? சரிம்மா நீ உள்ள போ. வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண தேதிய குறிச்சுக்கிடுவோம். குறிச்சுக்குவோம். ஆனா ஒண்ணு, 40,000 ரூபாய் ரொக்கம், 10 பவுன் சங்கிலி, கல்யாண செலவு இதெல்லாம் ஒத்துக்கிட்டாதான் பரிசம். இன்னையா முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம சாதி தவங்களுக்கு அறிவு கிடையாது. அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டா என்னால மீற முடியாது. அப்போ கல்யாணம்?
உழைக்கிற குதிரையை விட சுமக்கிற கழுதுதான் உசத்தியா. ஆனா புள்ள விட்டு கரணுகளுக்கு கொஞ்சம் துட்டு ஆசைதான். ஆனா நல்ல மனுஷனுப்பா, வசதியான இடம், உன்ன நல்லா பாத்துக்கு வந்தீங்க புள்ள. நம்ம ஊரு சாம்பு இருக்கு, நம்ம நிலத்தை விலை பேசிட்ட, பணத்தை வாங்கிக்கிறதுக்கு பட்டணத்துக்கு வர சொல்லிருக்காவ. நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வர்ற வரைக்கும் பக்கத்து விட்டு முட்டியாளு பாட்டிய துணைக்கு வச்சுக்க. இந்த அந்த துண்டிய பையன் எடுத்து கூட. காலையில மூடுற பனியும் கண்ணி பொண்ணு விடுற கண்ணீரும் ஒண்ணுதான் உள்ள. சூரியன் வந்தா பனி மறையுது, உனக்கு ஒரு புருஷன் வந்தா மறந்துடும். தைரியம் ஆயிரும் உள்ள. நான் வரட்டுமா? வாங்க. ஏங்க நல்ல சில கிடைக்குங்க சார். சார் அந்த பையன் எங்க வச்சுட்டு டோக்கன் வாங்க. ஏன் பணம் இருக்கிற பையன் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் எப்படி சேலை வாங்குறது? என்னங்க முதல்ல அந்த பைய வச்சுட்டு டோக்கன் வாங்க. டோக்கன் வாங்கினாதான் உள்ள போக முடியும். உன் கேள்வி வேணாயா? அண்ணா இந்த மாதிரி பைய தானே வாங்கிட்டு வச்சிருந்தீங்க? ஆட இந்த பைய இல்லடா. இந்த மாதிரி என்ன சுத்த விவரம் புரியாத ஆளா இருப்ப போல இருக்க. பட்டணத்துல எங்க போனாலும் பைய புடுங்குறானுவா. துணிக்கடைக்கு போனா பைய புடுங்குறானுவா, நகை கடைக்கு போனா பைய புடுங்குறானுவா. ஒருவேளை பையில பணம் இருக்கிறது தெரிஞ்சிருக்குமா? அப்ப இன்னைக்கு ரேஸ்ல எந்த கோயில் வருது? இத பாத்தியா, இந்த பை நிறைய ரேஸ் புத்தகம் தான். நேற்று ராத்திரில இருந்து கணக்கு போட்டு வச்சிருக்கேன், எந்த குதிரை ஜெயிக்கும், எவ்வளவு பணம் கிடைக்கும்னு. நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு ஜாக்பாட் எனக்கு தான். அப்ப இன்னைக்கு நைட்டு பார்ட்டி தான், கொண்டாடிடுவோம். தம்பி எனக்கு ஒரு டீ கொண்டு வா. சரிங்க. நீங்க பெரிய மனசு பண்ணீங்கன்னா பரிசு போட்டுடலாம். அது நம்ம சாதி சனங்களுக்கு அறிவே கிடையாது. பணம் இல்லாம பரிசு போடுறதுக்கு ஒத்துக்காதில்ல. நானே உங்களை நேர்ல பார்க்கலாம்னு இருந்தேன். நாளைக்கு நம்ம பையனுக்கு வேற இடத்துல பரிசம் போடுதோ. கருத்த முடித்த கழுத, உன் தலையெழுத்த பார்த்து என்னால முடியலையே. உன்னை இந்த வீட்டை விட்டு தொலைக்கி பணத்துக்காக அலைஞ்சு, இப்ப பணத்தை தொலைச்சிட்டு பைத்தியமா அலைஞ்ச. பணம் போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே. என்னால தானே உங்களுக்கு இது கஷ்டம். உன் வாய்தான் திக்குது, உன் வாழ்க்கையும் திக்க கூடாது. உன்னை கரையேற்ற நான் திக்கு முக்கு ஆளுனே. இப்ப என் கையும் ஒஞ்சு போச்சு, நீயும் கரையேறலையே. நீ தொலைஞ்சாத்தான் எனக்கு நிம்மதி.
செத்துட்டான் நான் இப்ப செத்துக்கிட்டிருக்கேன்.